கேஎஸ்பி முதன்மை செய்திகள். இஸ்ரேல் அமாஸ் அமைப்பு போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தகவல். அமாஸ் அமைப்புடன் போரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது குறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த பைடன், இஸ்ரேல், கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகளுடன் தன்னுடைய குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக போர் நிறுத்தம் என்ற முடிவுக்கு இஸ்ரேல் தற்போது வந்துள்ளதாக தெரிவித்தார். போர் நிறுத்தத்துடன் பிணை கைதிகளை விடுவிக்கும் வகையிலான செயல் திட்டத்தை இஸ்ரேல் வகுத்துள்ளதாக தெரிவித்த அதிபர் பைடன், இது குறித்து அமாஸ் அமைப்புக்கு கத்தார் அரசு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். முதலில் 6 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தவும், பின்னர் காசா போன்ற பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறவும் பிணை கைதிகளை விடுவிக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். குளம் வெடித்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட விலை மதிப்புள்ள அரோவானா மீன்களை திரும்பப் பெறும் எண்ணம் இல்லை, உரிமையாளர் அறிவிப்பு. ஜொகூர் புலுவாங்கில் தனது மீன் வளர்ப்பு குளம் வெடித்ததில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 1000கணக்கான அரோவானா மீன்களை அவற்றை பிடித்த பொதுமக்களிடமிருந்து திரும்பப் பெற அதன் உரிமையாளர் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அடித்துச் செல்லப்பட்ட மீன்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவற்றின் எண்ணிக்கை 15,000 முதல் 18,000 வரை இருக்கும். அவ்வளவு மீன்களையும் திரும்ப பெறுவது என்பது நடக்கும் காரியமல்ல. அதோடு அது ஒரு சிரமமான வேலை என்பதை நா அப்பா ஒப்புக்கொண்டார். சிதறி ஓடிய மீன்கள் சிதறி ஓடியதாகவே இருக்கட்டும் என்றார் அவர். மில்லியன் கணக்கில் தனக்கு நற்றம் என்றாலும் அவற்றை பிடித்த அல்லது சமைத்து சாப்பிட்ட உள்ளூர் மக்கள் மீது தமக்கு கொஞ்சமும் கோபம் இல்லை என்று அவர் சொன்னார். அடிப்படை வசதி கட்டமைப்பு திட்டமே தனது மீன் குளம் வெடிப்பதற்கு காரணம் என கூறிக்கொண்ட அப்பாவ், அது குறித்து அதிகார தரப்பு விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான ஊழல், முன்னாள் டத்தோ பண்டாரை MACC கைது செய்தது. 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான ஊழல் வழக்கு தொடர்பில் முன்னாள் டத்தோ பண்டாரை MACC கைது செய்துள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC-யின் குளுவாங் கிளை அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். MACC ஆதாரங்களின்படி 63 வயதான அந்த சந்தேக நபர் இந்த மாநிலத்தில் உள்ள உள்ளூர் மாநகர் மன்ற தலைவர் ஆவார். சந்தேக நபர் நேற்று மாலை 4 மணியளவில் MACC அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 2020 முதல் 2021 வரை டத்தோ பண்டாரின் பதவியில் இருந்தபோது இந்த குற்றத்தை செய்ததாக அறியப்படுகிறது. திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்காக ஒப்பந்தத்தாரர்களிடமிருந்து அவர் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான லஞ்சம் பெற்றதாக சிறப்பு. விமான நிலையத்தில் நடிகர் கருணாசிங் கைப்பையில் இருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாசிங் கைப்பையில் இருந்து 40 துப்பாக்கி குண்டுகளை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி செல்வதற்காக அவர் வந்த நிலையில் உடைமைகள் சோதனையில் துப்பாக்கி குண்டுகள் இருப்பது தெரிய வந்தது. துப்பாக்கி உரிமம் தன்னிடம் இருக்கிறது, குண்டுகள் இருப்பது தெரியாமல் பையை எடுத்து வந்ததாக அவர் கூறியுள்ளார். விமானத்தில் பயணிக்க அனுமதி மறுத்த பாதுகாப்பு படையினர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோற்றுமலை பிள்ளையார் ஆலயம் முழு கருங்கல் திருத்தலமாக மாற்றியமைக்கப்படும், தான்ஸ்ரீ நடராஜா தகவல். தலைநகர் கோற்றுமலை பிள்ளையார் ஆலயம் முழு கருங்கல் திருத்தலமாக மாற்றியமைக்கப்படும். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா இதனை கூறினார். மலேசிய திருநாட்டில் பழமை புகழ் வாய்ந்ததுமான கோற்றுமலை பிள்ளையார் ஆலய மகா கும்பாபிஷேகம் கடந்த 2012 மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. ஆகம விதிகளின்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவது நமது மரபாகும். அந்த வகையில் உலக மக்கள் அனைவரின் வேண்டுதலையும் முழு முதலாய் நின்று நிறைவேற்றி தந்தருளும் கோட்டுமலை பிள்ளையார் கோயில் தற்பொழுது மீண்டும் புனரமைக்கப்படுகிறது. ஆலயத்தின் முகப்பு நுழைவாயில் தூண்கள், 32 விநாயகர் பீடங்கள், மணிமண்டபம் அனைத்தும் கருங்கற்களால் அமைக்கப்பட உள்ளது. பக்தர்கள் ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இம்முடிவை தேவஸ்தானம் எடுத்துள்ளது. தங்க விமானம் மீண்டும் மெருக்கூட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் அடுத்தாண்டு மிகவும் விமர்சையாக நடைபெற உள்ளது என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார்.